இது ஆன்மீக பிரச்சனை எல்லாம் கிடையாது. அரசியலுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு ஆன்மீக கண்துடைப்பு நாடகம். மக்களுடைய மனதை புண்படுத்தியாவது ஆள வேண்டும். இந்து தர்மம் சனாதனம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சுயநலம். லட்டுல வந்து கலப்படம் இருக்கிறதாகவே மக்கள் நினைக்கல. இந்த விவகாரம் போய்கிட்டு இருக்கும் போதே 14 லட்சம் லட்டு விற்பனை ஆயிருக்குது. இவர்கள் வந்து மதத்தையும் ஆன்மீகத்தையும் வச்சு அரசியல் பிழைப்புக்காக இவங்க பண்றாங்க. மக்கள் மனசு புண்படும் அப்படின்னா இவங்க சொல்றாங்க. மக்கள் அதெல்லாம் சட்டையே பண்ணல. ஜெகனும் 5 ஆண்டு காலம் ஆளுகின்ற போது சந்திரபாபு அந்த ஊர்லேயே தான் இருந்தார். எதிர்கட்சியாக இருந்தாரோ இல்லவே ஒரு அரசியல் கட்சியாக இருந்தார். ஏன் அப்போ குரல் கொடுக்கல? இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு தவறு செய்து இப்போ திருமாவளவன் குரல் கொடுக்குறாரு, சீமான் குரல் கொடுக்குறாரு, அதுதான ஐயா ஜனநாயகம். ஏன் சந்திரபாபு 5 வருஷத்தில் ஒரு நாள் கூட ஒரு குரல் கொடுக்கலையே இந்த லட்டு வகுப்பு? ஆட்சிக்கு நீ வந்து 2 மாசம் கழிச்சு, அதுவும் ஆய்வு அறிக்கை வந்து 2 மாசம் கழிச்சு இப்ப வெளியிடுறியே, என்ன சமாச்சாரம்? 100 நாள் கணக்கு இருக்குது இல்ல, ஆட்சி அமைச்சு 100 நாள் சாதனை என்ன அப்படிங்கிற கேள்வி வரும்ங்கிறதுனால இப்ப அதை பற்றி அவர் பேசுறாரு. ஆராய்ச்சி முடிவே சரியா வரல, அதற்குள்ள ஏன் இவர் அம்பலப்படுத்தினார்? அண்ணமிட்டவனுடைய கழுத்தை அறுத்து அவனுடைய ரத்தத்திலேயே அபிஷேகம் செய்துக்கிறது தான் ஆரியம். அசோக சக்கரவர்த்தியினுடைய பேரனை கொன்றுவிட்டு ஆட்சியில் அமர்ந்தவன் சுங்கமித்திரன் என்கின்ற ஆரியன். அந்த பரம்பரை அப்படியே பவன் வந்து அப்படியே கொதிக்கிறாரு. 11 நாள் விரதம் எல்லாம் இருக்கிறார். யார் அவரு? ஆரிய அடிவருடி. ஆரிய பாதையில அவர் போய்கிட்டு இருக்காரு. அதனால அவரை பற்றி எல்லாம் நான் ரொம்ப பேச விரும்புறது கிடையாது. இப்ப நீ வந்து ஒரு அடாத பொய்ய சொல்லி வச்சிருக்க, அடாத பொய்ய சொல்லி நீ ஏதோ பேசுகிற. அதுக்கு இந்த பிள்ளைங்க வந்து அதை நகைச்சுவையோடு அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இப்போ உடனே மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அவ்வளோ தூரம் மிரட்டல் எதுக்கு? சுதந்திரம் இல்லையா? அரரூட் செயலுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது தமிழ் சைவ பேரவையின் தலைவர் கலையரசி நடராஜன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ சமமாக நீங்களும் பார்த்துருக்கலாம், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருப்பது திருப்பதியில் லட்டு பிரச்சனை போயிட்டு, ஐ மீன் லட்டுல கலப்படம் செய்துட்டாங்க, அப்படிலாம் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி எப்படி மேம் பார்க்குறீங்க? அது வந்து நான் முழுக்க முழுக்க 100%க்கு 100% அரசியலாக பார்க்கிறேன். இது ஆன்மீக பிரச்சனையெல்லாம் கிடையாது. அரசியலுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு ஆன்மீக கண்துடைப்பு நாடகம். அதாவது இன்றைக்கு இந்தியாவில் மக்கள் வந்து எதன் மூலமாக மக்களை மீண்டும் அப்படின்னா ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு நிலைக்கு இந்திய மக்களை திரும்ப கொண்டு வரணும், அதிலும் தென்பகுதி மக்களை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னாக்க அவர்களை வேறு எந்த வகையிலையும் ஒன்றும் பண்ண முடியாது, ஆன்மீகத்தின் வழியாகத்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இது வந்து பிஜேபி கையில் எடுத்து சந்திரபாபு காதில் ஓதி சந்திரபாபுவின் 100 நாள் சாதனை ஒன்றும் விளக்க முடியாத நிலையில் இருக்கின்ற இந்த நிலையில் எப்படியாவது மக்களின் கவனத்தை வேறுபுறம் திருப்பி, அப்படி திருப்புவதும் வந்து பிறகு அதுவே அரசியலுக்கு உகந்ததாக அமையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இந்த லட்டு விஷயம் வெளிப்பட்டிருக்குது. இதில் வந்து கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது, செய்யப்பட்டிருக்கிறதுன்னு கூட இன்னும் முடிவு வரல போல இருக்குது. பட்டிருக்கலாம், அப்படி அது கலக்கப்பட்டிருக்கலாம், இது கலக்கப்பட்டிருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம்னு ஆய்வு அகத்திலேருந்து இவங்களுக்கு செய்தி வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக என்ன கலக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னும் முழுமையான ஆய்வு முடிவு வெளிவரலை. அதற்குள்ளாக இந்தியா வந்து அப்படியே பரபரப்பாக இருக்குது. இது அவ்வளவும் நாடகம். நான் வந்து இதை அரசியல் நாடகமாக பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொல்வது போல் பாரதிய ஜனதா கட்சியை வந்து எப்போவுமே இந்த ஆன்மீகத்தை முன்னெடுத்தான் அரசியல் செய்வது போல் வந்து இதற்கு வந்து இன்னும் ஒரு குரல் எதுவுமே கொடுக்கலை. மோடியவர்கள் ஆன்மீகத்தில் ரொம்பவும் வந்து எல்லாத்துக்கும் பண்ணுற ஒரு நபர், வந்து சென்ற இடம் கூட திருப்பதி வந்து சென்றிருக்கார். ஆனால் இன்னும் அவர் வந்து குரல் கொடுக்காமல் இன்னும் இருக்கார். இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? காரணம் இருக்குது. இந்த மசோதாவெல்லாம் இப்போ நிறைவேறணும். இப்போ புதிய மசோதா கொண்டு வந்தால் அதில் வந்து ஜெகனுடைய பங்களிப்பு வேணும். இப்போ பிஜேபி டைரக்டாக உள்ளே வந்தாக்க அந்த ஒரு நிலை வந்து தாமதமாகி போகலாம், அல்லது நிறைவேற முடியாமல் போகலாம். அதனால் இது வந்து ஜெகனை முன்னிறுத்தி ஜெகனை மையப்படுத்தி தானே இப்போ சந்திரபாபு பேசுகிறது. அதில் மோடியோ அல்லது பிஜேபியோ டைரக்டாக இறங்க மாட்டாங்க இப்போ. அதனால் அவங்க இப்போ பேசாமல் இருக்காங்க.
மற்றபடி அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் கலந்து ஆலோசித்து தான் இது நடத்தப்படுகிறது. இப்போ அந்த கோயிலுங்கிறது ஒரு பணக்கார கோவில், சொல்லப்போ இந்தியாவிலே அதிகமாக வருமானம் வரக்கூடிய ஒரு கோவில்னால் திருப்பதி வெங்கடாசலம் வந்த கோயில் தான். அப்படி இருக்கும்பொழுது பிஜேபி ஆட்சிகள் மாறினாலும் எதுவுமே இன்னும் கைப்பற்றாமல் திருப்பதி கோயில் வச்சுக்கிறது காரணம் ஏதாச்சும் அரசியல் நோக்கமாகவும் இருக்குமா? இன்னும் அந்த பார்வை வந்து இந்த கோயில் பக்கம் திரும்பாமல் இருக்கிறது? இல்லை இல்லை, அது அப்படி இல்லை. அவர்களுக்கு வேண்டியது வந்து அந்த எந்த கோயிலுமே ஆரியர்கள் பிராமணர்கள் கையில் இருந்தால் போதும், அதை வந்து பிஜேபி கைப்பற்ற நினைக்காது. இப்போ அந்த திருப்பதி கோயில் முழுக்க முழுக்க பிராமணர்கள் கையில் இருக்குது, எல்லாமே பிராமணர்கள் கையில் இருக்குது. மேற்பார்வை மட்டும் பேருக்கு தான் அரசாங்கம் அது அதிகாரிகளை நியமித்து இது பண்ணிகிட்ருக்குது தவிர, அது எல்லா செயல்பாடுகளும் பிராமணர்கள் கையில் தான் இருக்குது. அதனால் அதை அங்கே போகணும் அப்படிங்கிற கட்டாயம் அவங்களுக்கு கிடையாது. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாக்கா எல்லா கோயில்கள்லேயும் எல்லா ஜாதியினரும் கலந்து இருப்பாங்க, ஆரிய இது பிராமணர்களும் இருப்பாங்க. இருந்தால் கூட பிராமணர்களுக்கு வந்து பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்து சிதம்பரத்தை தவிர வேறு எந்த கோயிலும் தமிழ்நாட்டில் கிடையாது. அதனால் உடனடியாக தமிழக கோயில்களை அறநிலையத்துறையிலேருந்து வெளியே கொண்டு வரணுங்கிறது பிஜேபியினுடைய நோக்கம். காரணம் என்னென்னா, இதை எல்லா கோயிலுமே முழுக்க முழுக்க பிராமணர்கள் கையில் இல்லை. எல்லா கோயிலும் முழுக்க முழுக்க பிராமணர்கள் கையில் இருந்தால் ஜக்கியும் வாய் திறக்க மாட்டோம், ஒன்றிய அரசும் வார்த்தைகள்லாம் கொடுக்காது. இப்போ அங்கே நடக்கிற விஷயங்களும் சரி, திருப்பதி சார்ந்த விஷயங்களும் சரி, ஆந்திர பிரதேசம் அரசு எப்படி கையாண்டு கொண்டு இருக்கிறது? நான் சந்திரபாபு நாயுடுமா இருந்தாலும் சரி, இப்போ அந்த முதலமைச்சர்கள் சரி, முன்னாடி இருந்தாலும் இப்போ இருக்கிறவங்களும் சரி, எப்படி கையாண்டு கொண்டு இருக்கிறாங்க அது எல்லாத்தையும்? அதாவது அவர்கள் வந்து அரசாங்கம் அந்த திருப்பதி விஷயத்தில் எந்த ஒரு பெரிய தவறுகள்லாம் செய்தது கிடையாது. அதிகாரிகளை நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது, கேட்குறோம். அதிகாரிகள் தவறு செய்வார்கள், எங்கேயுமே எல்லா துறையிலையும் அதிகாரிகள் தவறு செய்வார்கள், அதில் வந்து மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது. மற்றபடி ஆந்திராவினுடைய அரசாங்கம் வந்து திருப்பதிக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறது கிடையாது. ஜெகனும் 5 ஆண்டு காலம் ஆளுகின்ற போது சந்திரபாபு அந்த ஊர்லேயே தான் இருந்தார், எதிர்கட்சியாக இருந்தாரோ இல்லை இல்லை அரசியலில் ஒரு அரசியல் கட்சியாக இருந்தார், ஏன் அப்போ குரல் கொடுக்கல? இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு தவறு செய்து ஆட்சியில் இருக்காங்களோ இல்லையோ, எதிர்கட்சியாக இருக்காங்களோ இல்லையோ, இப்போ திருமாவளவன் குரல் கொடுக்குறாரு, சீமான் குரல் கொடுக்குறாரு, அதுதானையா ஜனநாயகம்? ஏன் அப்போ சந்திரபாபு 5 வருஷத்தில் ஒரு நாள் கூட ஒரு குரல் கொடுக்கலையே இந்த லட்டுவை பற்றி? ஆட்சிக்கு நீ வந்து 2 மாதம் கழித்து, அதுவும் ஆய்வு அறிக்கை வந்து 2 மாதம் கழித்து இப்போ வெளியிடுறியே, என்ன சமாச்சாரம்? அரசியல் தேர்தலுக்கு முன்பதாகவே வந்துருச்சு அந்த விஷயம். அது அதான் இந்த இவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே அந்த ரிசல்ட் வந்துருக்குது, உடனே இது பண்ணிரு. அதெல்லாம் அப்போவெல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்போவெல்லாம் ஒன்றும் குரல் கொடுக்கலை. இப்போ இந்த 100 நாள் கணக்கு இருக்குது இல்லை, ஆட்சி அமைச்சு 100 நாள் சாதனை என்ன அப்படிங்கிற கேள்வி வரோங்கிறதுனால இப்போ அதை பற்றி அவர் பேசுகிறாரு. இப்போ ஏற்பட்ட வரலாறு மிக்க ஒரு கோயிலில் இப்படியோட பிரச்சனை நடக்கும் பொழுது கோயிலோட புனிதத்தன்மை பாதிக்கப்படும் அல்லவா? இதை எப்படி அவங்க வந்து அங்கே அவங்க எடுத்துக்கிறாங்க? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, மக்கள் வந்து அப்படி நினைக்கவே இல்லை. முதல்ல இந்த லட்டில் வந்து இப்போ கலப்படம் இருக்கிறதாகவே மக்கள் நினைக்கல. இந்த விவகாரம் போய்கிட்டு இருக்கும்போதே 14 லட்சம் லட்டு விற்பனை ஆகிருக்குது. மக்கள் அதை இவங்க பேச்சை சட்டை பண்ணாக்கா அதை வாங்குவாங்களா? அதெல்லாம் மக்கள் அதை பற்றியெல்லாம் நினைக்கவே இல்லை, இவர்களாகவே சொல்கிறாங்க. அதாவது இவர்கள் வந்து மதத்தையும் ஆன்மீகத்தையும் வச்சு அரசியல் பிழைப்புக்காக இவங்க பண்ணுறாங்க, இதில் வந்து மக்கள் மனசு புண்படும் அப்படின்லாம் இவங்க சொல்கிறாங்க. மக்கள் அதெல்லாம் சட்டையே பண்ணலை, சட்டை பண்ணலாம். எப்படியா இந்த விவகாரம் நடக்கும்போது 14 லட்சம் லட்டு விற்பனை ஆகும்? ஒரே கேள்வி. தொடமாட்டான்ல எவனும், நம்பினா எவனாவது தொடுவானா? நம்பலை. இப்போ ஒரு சில பேர் மாலை அணிஞ்சு கோயிலுக்கு போகிறாங்க, சைவம் மட்டும் தான் சொன்னோம், அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது வந்து இப்போ அவங்களுக்கு வரலாற்றுல இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அவங்க போய் எங்கள் சாமி கும்பிடும்பொழுது அந்த லட்டுவை வாங்கி உண்ணும் பொழுது அந்த அசைவம் சாப்பிட்டுருப்போமோ அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தோண்டிருக்கலாம்ல. நியூஸில் வருது இப்படிப்பட்ட செய்தி வந்தோட அவங்களுக்கு ஒரு பதட்டமான ஒரு மனநிலை. அந்த பதட்டமான மனநிலையில் மக்கள் இருந்தால் தானே இவர்கள் ஆட்சி நடத்த முடியும். அப்போ தானே எதிர்கட்சியே இல்லாமல் ஜெகன் பண்ணிட்டான் அப்படின்னா ஜெகனை பூண்டோட காலி பண்ணணும். அப்போ மக்களுடைய மனசை வந்து அப்படி பாதிப்புக்கு உள்ளாக்கினா தானே நடக்கும்? அது அதற்காக செய்யப்பட்டது தான் இது. எது
மக்களுடைய மனநிலையை குழப்புவதற்காக மக்களுடைய மனதை புண்படுத்தியாவது ஆள வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக. அதாவது அவர்களுக்கு வந்து இந்து தர்மம் சனாதனம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சுயநலம், இந்த ஆட்சி நீடிக்கணும், ஆட்சி நமக்கு அதிகாரம் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது, அதற்கு எது வேண்டுமானாலும் செய்யலாம். இப்போ மக்களுடைய மனம் புண்படும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நினச்சிருந்தாங்கன்னா வெளியவே சொல்லியிருக்க மாட்டாங்களே, ஐயோ நடந்தது நடந்து போச்சு வெளியே சொல்ல வேண்டாம் எப்படியாவது இதை, அப்படி தானே செய்வாங்க. ஆராய்ச்சி முடிவே சரியாக வரல, அதற்குள்ளே ஏன் இவர் அம்பலப்படுத்தினார்? இது ஒரு அரசியல் சூழ்ச்சியும் நிச்சயமாக இருக்குமா? முழுக்க முழுக்க அரசியல் அப்பா, அரசியல் சூழ்ச்சி கொஞ்சம் இல்லை, முழுக்க முழுக்க அரசியல் தான், வேறு எதுவுமே கிடையாது. இங்கே ஜெகனை வந்து இனி தலை எடுக்கவே கூடாது அரசியலில். ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து கிருஷ்ணருக்கு அதிகம் உதவி பண்ணிக்கிறாரு, அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அவர் பின்ன பிற மதத்தினர் மேலே அப்படி தானே செய்வாங்க, இவங்க அதானே செய்வாங்க. இப்போ இவங்க இந்துக்கள் வந்து எது வேணால் செய்துக்கலாம், இவங்க அதை பற்றி ஒன்றும் பேசிக்க மாட்டாங்க. பிற மதத்தினர் அப்படின்னாக்கா அவங்க மேலே அப்படி தான் சொல்லுவாங்க. அதற்கு மாட்டிறைச்சியை வைத்தது மீன் மாட்டு கொழுப்பை வச்சு அரசியல் செய்வதற்கான நோக்கம் என்ன? அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லைப்பா, அவர்களுக்கு மனசாட்சி கிடையாது, அவர்களுக்கு மனசாட்சி கிடையாது, தெய்வ பயமும் கிடையாது, தங்களுடைய சுயநலத்திற்காக. அதான் ஆரிய மனப்பான்மை. அந்த ஆரிய மனப்பான்மை வந்து அன்னமிட்டவனுக்கு அன்னமிட்டவனுடைய கழுத்தை அறுத்து அவனுடைய ரத்தத்திலேயே அபிஷேகம் செய்துக்கிறது தான் ஆரியம், புரியுதா? அசோக சக்கரவர்த்தியினுடைய பேரனை கொன்றுவிட்டு ஆட்சியில் அமர்ந்தவன் சுங்கமித்திரன் என்கின்ற ஆரியன், அந்த பரம்பரை அப்படியே. இப்போ பவன் வந்து அப்படியே கொதிக்கிறாரு, 11 நாள் விரதமெல்லாம் இருக்கிறார். யார் அவர்? ஆரிய அடிவருடி. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், திராவிடம் அப்படின்னு பேசுகிறோம், அதில் கன்னடம், களி தெலுங்கு, கவின், மலையாளம், துளு எல்லாம் ஒன்றா கலந்தது தான் திராவிடம்னு சொல்கிறோம். அவர்கள் அப்படி சொல்லுவது கிடையாது, அவர்கள் ஆரியத்தை தழுவியவர்கள். அதனால தான் சனாதனம் சனாதனம், என்ன சனாதனம், மனசாட்சி இல்லாமல் பண்ணுற என்ன சனாதனம்? முதல்ல அந்த கோயில் யாருக்கு சொந்தமானது? இவ்வளவு சனாதனம் பேசுறிய, அந்த கோயில் யாருக்கு? தமிழர்களுக்கு சொந்தமானது. இப்போ நீங்கள் சொல்வது போல தான் ஒரு கேள்வியும் இருக்குது. பவன் கல்யாணர்கள் நடிகரும் கூட, ஒரு அரசியல்வாதி, இப்போ துணை முதலமைச்சராக இருக்கார். அவர் ஒரு காலத்தில் சமத்துவத்தை பற்றி பேசியவர் தான், நான் இன்று வந்து சனாதனத்திற்கு இது பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை நடந்ததோடு அவர் நான் 11 நாள் விரதம் இருக்க போகிறேன், பூஜை பண்ண போகிறேன் அப்படிங்கிற இதில் இறக்கிருக்காரு. இன்றைக்கி கூட கோயிலை சுத்தம் செய்யும் பணியிலேருந்து ஈடுபட்டிருக்காரு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த மோடியை பின்பற்றி வராருப்பா. மோடி ராமர் கோயிலில் இது பண்ணிக்கிட்டு இருக்கையில் 11 நாட்கள் விரதம் இருந்தார். அப்புறம் அங்கே ராமேஸ்வரத்தில் போய் ஒரு 25-30 கேமராவோடு போய் உட்காந்து தியானம் பண்ணார். அந்த வழியில் அவர் போகிறாரு, அதாவது ஆரிய பாதையில் அவர் போய்கிட்டு இருக்காரு பவன், புரியுதா? அதனால் அவரை பற்றியெல்லாம் நான் ரொம்ப பேச விரும்புகிறது கிடையாது. இந்த கோயில் வரலாறு அப்படின்னு கேட்டால் அந்த கோயில் முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு சொந்தமானது. ஒரு தமிழ் ஒரு யூடியூப் சேனலில் அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து நடந்த லட்டு பிரச்சனைக்கு வந்து மக்களுக்கு புரியும் வண்ணம் ஒரு நியூஸ் அட்டையர் மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க. அது வெளியிட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோ யூடியூப்லேருந்து நீக்கப்படுது. அவங்க வந்து ஒரு அறிக்கையும் விடுறாங்க, என்னை மன்னிச்சுக்குங்க, நாங்கள் வந்து சில மக்களோட மனது புண்படுது வகையில் இது இருக்குன்னு சொல்கிறீங்க, நாங்கள் நகைச்சுவாய் தான் வெளியிட்டோம், அவங்களை மன்னிச்சுக்குங்கன்னு அப்படி சொல்லி இது பண்ணுறாங்க. இப்போ காலப்போக்கில் அந்த யூடியூப் சேனலுக்கெல்லாம் இப்படி நடக்கிறது வந்து அது மக்களில் கொண்டு போய் இந்த பிரச்சனையை சேர்க்கறதும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதா? அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது மிரட்டலுக்கு யூடியூப் சேனல்காரங்கெல்லாம் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். எதுக்கு? சுதந்திரம் இல்லையா? இப்போ நீ வந்து ஒரு அடாத பொய்யை சொல்லி வச்சுருக்க, அடாத பொய்யை சொல்லி நீ ஏதோ பேசுகிற, அதுக்கு இந்த பிள்ளைங்க வந்து இவங்க வந்து அதாவது இப்படி ஒரு நகைச்சுவையோடு அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் நாகரிக குறைவாக தான் எனக்கு தோணுது. வேண்டாம், வேறு முறையில் சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் நாகரிக குறைவான முறையாக இருக்குது, வேண்டாம், அந்த முறையில் சொல்ல வேண்டாம். நாம் வந்து அதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்காமல் பயந்து வாழணும்னு அவசியம் கிடையாது. எப்படி நம்ம கருத்தை சொல்லணும், கொஞ்சம் நாகரிகமான முறையில் சொல்லணும். இந்த பிள்ளைங்க நகைச்சுவைங்கிற பேரில் கொஞ்சம் அதிகப்படியாக பேசுகிறாங்க, அதெல்லாம் வேண்டாம். ஆனால் உடனே மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அவ்வளோ தூரம் மிரட்டல். யாரால இந்த மிரட்டல் இருந்திருக்கும்? ஏன்னா தமிழ்நாட்டு யூடியூப் சேனல் அவங்க வந்து அதான் யூடியூப் சேனல்லாம் வந்து எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தானே எல்லாமே இருக்குது.
நீங்கள் அவங்க நினச்சா நீங்கள் செய்ய முடியுமா என்ன? அப்புறம் என்ன எப்படி செய்ய முடியும்? இதை பற்றி பேசுகிற எல்லாருக்கும், அதாவது நேரடியாக பேசுகிற எல்லாருக்கும் இதுமாரி தான் அழுத்தம் தர வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக தருவாங்க. அதுதான் சர்வாதிகாரத்தை நோக்கி தானே போய்கிட்டு இருக்கு. சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது இப்போ நம்முடைய நாடு. ஒரே நாடு, ஒரே தேர்தல் முறை கூட வந்து, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே மொழி, புரியுதா? அதை நோக்கி தான் போகுது. அதில் முதல்ல சொல்கிறது ஒரே தேர்தல், ஒரே நாடு. கேட்குறதுக்கு உனக்கு ஒன்றும் பெருசாக பயங்கரமாக தெரியாது. ஒரே தேர்தல், ஒரே நாடுன்னு பயங்கரமாக தெரியாது. அடுத்த ஸ்டெப்பு எது? ஒரே மதம். அடுத்த ஸ்டெப்பு ஒரே மொழி. முடிஞ்சு போச்சா? அதான், அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டீங்க, ரொம்ப நன்றி.